இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி செலுத்தும் பண்டிகையான தைத்திருநாளை இன்றைய தினம் உலகளாவிய ரீதியில் இந்துக்கள் கொண்டாடுகின்றனர். தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது சான்றோர் வாக்கு. அதற்கமைய பிறந்துள்ள வருடம் முழுவதும் தங்கள் வாழ்வு செழிக்க வேண்டுமென்ற எதிர்பார்ப்புகளோடு தை மாதத்தின் முதல் நாளை மக்கள் இன்முகத்துடன் வரவேற்கின்றனர். இந்த நிலையில் மலேக மக்கள் சமய வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தைப்பொங்கல் பண்டிகையை இன்று வெள்ளிக்கிழமை வெகு விமர்சையாக கொண்டாடியுள்ளனர். ஹட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தின் பிரதான குருக்கள் பிரம்மஸ்ரீ இ பூர்ணசந்திரானந்த குருக்கள் தலைமையில் தைப்பொங்கல் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன. விசேட பூஜை வழிபாடுகளில் ஆலய பரிபாலன சபையினர் உட்பட பொதுமக்களும் கலந்து கொண்டிருந்தனர். அத்துடன் மலையகத்தின் பல ஆலயங்களிலும் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றிருந்தன. வவனியாவில் தைப்பொங்கல் நிகழ்வுகள் இந்து மற்றும் கிறிஸ்தவ ஆலயங்களில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டுள்ளது. அதிகாலையிலேயே இந்து ஆலயங்களில் பொங்கல் விசேட பூஜைகள் இடம்பெற்றதுடன் வவனியா ஆதிவிநாயகர் ஆலயத்தில் யாகம் வளர்த்து விசேட வழிபாடுகளும் இடம்பெற்றிருந்தது. இதேவேளை வவனியா ரம்பைக்குளம் அந்தோணியார் ஆலயத்திலும் பொங்கல் நிகழ்வுகள் சிறப்பாக இடம்பெற்றதுடன் விசேட ஆராதனைகளும் இடம்பெற்றிருந்தது. இதேவேளை வர்த்தக நிலையங்களிலும் வர்த்தகர்கள் பொங்கல் பொங்கியதுடன் வீடுகளிலும் மக்கள் பட்டாசு கொளுத்தி பொங்கல் பொங்கியிருந்தனர். அதேபோன்று புத்தளம் மாவட்டத்திலுள்ள இந்துக்களும் இன்று தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடியுள்ளனர். புத்தளம் மாவட்டத்திலுள்ள வீடுகளில் இந்துக்கள் தைத்திருநாளன்று சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு பொங்கல் பொங்கி கொண்டாடியுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்திலும் பொங்கல் பண்டிகை சிறப்புடன் கொண்டாடப்பட்டுள்ளது. வீடுகளில் பொங்கல் செய்து நன்றி செலுத்திய மக்கள் ஆலயங்களிலும் வர்த்தக நிலையங்கள் பொது இடங்களிலும் பொங்கல் பொங்கி கொண்டாடியுள்ளனர். அம்பாறை மாவட்டத்தில் உழவர் திருநாளான தைப்பொங்கல் கொண்டாட்டங்கள் தமிழ் பிரதேசங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் அக்கரைப்பற்று ஸ்ரீ வம்மியடி பிள்ளையார் ஆலயத்தில் பொங்கல் நிகழ்வுகள் இடம்பெற்றதோடு விசேட பூஜைகளும் நடத்தப்பட்டன.